இயர்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது வந்து சிட்லப்பாக்கம் அஸ்தாபுரம் குமரங்கண்ட கோயில் ஜங்ஷன் பக்கத்தில் பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அங்கே சிட்லப்பாக்கத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறோம். இண்டிவிஜுவல் ஹவுஸில் மாடி போர்ஷன் பார்க்குறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வீடு வந்து கட்டி 20 வருஷம் ஆகுது. அந்த மாதிரியே இல்லை, பாருங்கள் புதுசாகவே இருக்குது. டைல்ஸ்லாம் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் பில்டிங். இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஹாலோ பிளாக்கு சாலிட் பிளாக்லாம் போட்டு கட்டலாம். அப்போ அந்த காலத்தில் செங்கல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. இப்போ வீடு உள்ளுக்குள்ளே வரும். இது ஆக்சுவலாக ஈஸ்ட் ஃபேஸிங். 3390 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட் ஏரியா, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா. இப்போது லிவிங் ரூம் இங்கேருந்து பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்குறப்போ ஏற்ற மாதிரி பூஜா ரூம் தெரியுது. ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பெட்ரூம், செகண்ட் ஒரு பெட்ரூம், தேர்டு ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போது இங்கேருந்து போகிறப்போ லெஃப்டில் இங்கே ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து வெளியில் இப்படியே வரலாம். வீட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே ஒரு கேட் கொடுத்துருக்காங்க, வெளியில் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ காமிக்கிறது வந்து பூஜா ரூம் வச்சுட்டுருக்காங்க. இது தனியாகவே ஒரு இதுவாகவே காமிக்கிறாங்க பாருங்கள், ஸ்பேஷியஸ் பூஜா ரூம். இது கிச்சன். கிச்சனில் லாஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. கிச்சனே ஒரு பெரிய லிவிங் ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய கிச்சன். இதெல்லாம் வந்து அந்த இதில் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரணமாக பண்ணலை, நல்லாவே அனுபவித்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இந்த கிச்சன்லேருந்து வெளியில் வரப்போ இப்போ நான் வந்து ஹால் லிவிங் ஏரியாலேருந்து வெளியில் பார்க்குறோம். இப்போ பெட்ரூம் 1 போகிறேன். ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூமுக்கு போகிறேன். இதில் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பால்கனி, வெளியிலேருந்து இப்போ பார்க்கலாம். இந்த பால்கனிக்கு வெளியில் இந்த வாசலில் பார்க்கலாம். ரெண்டு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்மால் பெட்ரூம். இதுக்கு அடுத்தது ஒரு பெட்ரூம் 2 இருக்குது. லிவிங் ரூமில் ஒரு சின்ன ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெட்ரூம் 2 போகிறோம். அதேமாரி பெட்ரூம் 1 எப்படி பார்த்தோமோ அதேமாதிரியே இருக்குது. விண்டோ ஏசி ப்ரொவிஷன் இருக்குது, ஸ்ப்ளிட் ஏசியும் கொடுத்துருக்காங்க. ரெடி டு மூவ் அப்படியே வரலாம். அடுத்தது பெட்ரூம் 3 போகிறோம். இந்த ரூம் வந்து அட்டாச்சு இருக்கு, அட்டாச்சு வாஷ்ரூம் இருக்கு. இதில் ஃபுல்லாக மேலே கப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் வுட் ஒர்க். கிராமத்துலேருந்து பார்த்து எடுத்துன்னு வந்து அங்கேருந்து பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லாம் பாருங்கள் 2x2 தான். இந்த வாஷ்ரூம் வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. நல்ல சீலிங்லாம் நல்ல ஹைட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிட்டிங்ஸ்லாம் ஹை எண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது 20 வருஷம் வீடு மாதிரியும் தெரியல. இங்கேருந்து இது வெளியில் வரோம்னா இங்கே ஒரு சின்ன பேசேஜ். இதில் வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே பெரிய லாஃப்ட் இருக்குது. இப்போ பார்க்குறது பெரிய லாஃப்ட். இது ஒரு வீட்டு சாமான் ஃபுல்லாக போட்டுடலாம். இங்கே ஒரு வாஷ்ரூம், காமன் வாஷ்ரூம். இங்கேருந்து வெளியில் பார்க்குறோம். இப்போ அப்படியே வெளியில் போகிறோம், வீட்டுக்கு வெளியில் போகிறோம் பாருங்கள். இது வந்து வீட்டில் சுற்றி வரலாம். மாடிக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க, எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாருங்கள், அப்படியே வீட்டை சுற்றி வரணும். இப்படி பாருங்க, இங்கே ஒரு என்ட்ரன்ஸு. செடியெல்லாம் வச்சுக்கலாம், கார்டன்.
திருப்பி நான் பேக் போகிறேன், சும்மா இப்படி காமிக்கிறதுக்கு தான். இங்கே எப்படி இருக்கு பாருங்க, இது ஃப்ரண்ட்டுக்கா. இப்போ அகைன் பேக் போகிறேன் நான். இங்கேயே சேரை போட்டுட்டு உட்காந்துடலாங்க. இதில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து டெரஸ் கார்டன் போட்டிருக்காங்க. காமிக்கிறேன், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அங்கே தெரிகிறது ஒரு வாஷ்ரூம். இங்கே ஒரு வாஷ்ரூம் பார்த்தீங்களா, இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இது வீட்டுக்கு பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக தென்னை மரம், வெள்ளு, இங்கே ஒரு தென்னை மரம், வெள்ளுவ மரம் இருக்குது, வேப்ப மரம். இங்கே மேலே வந்து டெரஸ் கார்டன் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வைக்கிறது ஒரு சில தண்ணி விட்டுட்டே இருக்கணும்ல, அதுக்கு டெய்லி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். டெரஸ் கார்டன் இதில் வந்து போர்வெல் கிடையாது, வெறும் கிணறு தான். கிணத்துலேயே நல்லா தண்ணி வந்துட்டுருக்கு, அதனால தான் இதெல்லாம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போது டெரஸ் கார்டனில் இருக்கோம் மாடியில். எல்லா பூச்செடியும் இருக்குது. ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, வீடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இது. நான் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸ் எல்லாம். இங்கேருந்து வந்து எம்ஐடி 1 கிலோமீட்டர் வரும். எம்ஐடி ஃப்ளைஓவர் போகிறதுக்கு 1 கிலோமீட்டர், சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர், க்ரோம்பேட்டு ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர், அஸ்தாபுரம் பஸ் டெர்மினஸ் வந்து 1 கிலோமீட்டர், என்எஸ்என் ஸ்கூல், விவேகானந்தா ஸ்கூல் எல்லாம் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. இங்கேருந்து லாஸ்ட்டாக ஒரு கோவில் தெரியுது, இது வந்து முத்துமாரியம்மை கோவில், சிட்லப்பாக்கம் குளம். திரும்பின உடனே சிட்லப்பாக்கம் குளம் வருது, அங்கேருந்து பஸ்ஸு கிளம்பும். சிட்லப்பாக்கம் குளம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. அதேமாதிரி சாய்பாபா கோவில் இருக்குது, எம்சி நகர் சாய்பாபா கோவில் ஒன்று இருக்குது. மங்கள விநாயகர் கோவில் அப்படியே ஜஸ்ட் பேக், மங்கள விநாயகர் கோவிலுக்கு பின்னாடி தெருவே இது. டீட்டெயில்ஸ் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். கால் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால். தேங்க்யூ.